இனிவரும் பல்வேறு செய்திகளை விரைவு செய்திகளாக காண்போம். வேலூர் மாவட்டம் குடிகாத்தம் அருகே பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த தக்காளி உள்ளிட்ட பயிர்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஆம்பூரான்பட்டி பகுதியில் பட்டாவி என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த தக்காளி மற்றும் செண்டு மல்லி முழுவதும் யானைகள் கூட்டம் சேதப்படுத்தியிருக்கிறது. மேலும் சொட்டு நீர் பாசனத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பைப் குழாய்களையும் முழுவதுமாக சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளதால் சுமார் 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அதே பகுதியில் வசிக்கும் வெங்கடேசன் என்பவருக்கு சொந்தமான மா மரங்களையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிக வட்டி வசூலிப்பதாக கூறி தனியார் நிதி நிறுவனத்தினை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் பஜாஜ் பினான்ஸ் நிறுவனத்தின் கிளை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. கொரோனா ஊரடங்கு காரணமாக மாத தவணை செலுத்த ரிசர்வ் வங்கி கால அவகாசம் வழங்கியுள்ள நிலையில் வாடிக்கையாளர்களிடமிருந்து பஜாஜ் பினான்ஸ் நிறுவனம் அபராதம் விதிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் பஜாஜ் பினான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அலுவலகத்தின் தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் தோட்டங்கரை பகுதியில் உள்ள பரளி ஆற்றில் மலைப்பாம்பு ஒன்று வருவதைக் கண்டு ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இதையடுத்து அப்பகுதி இளைஞர்கள் அந்த மலைப்பாம்பை பிடித்து குலசேகரம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சுமார் 4 மணி நேரம் ஆகியும் வனத்துறையினர் வராததால் வலைக்குள் இருந்த மலைப்பாம்பு தப்பி ஊருக்குள் புகுந்தது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த இளைஞர்கள் ஊருக்குள் புகுந்து பாம்பை மீண்டும் பிடித்து பேரூராட்சி ஊழியர்களிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். 7.5 மத்தி காட்டு பகுதியில் விவசாயிகள் மா, தென்னை, சோளம், குச்சிக்கிழங்கு உள்ளிட்டவை சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து வந்த 5 காட்டு யானைகள் மின்வேலிகளை சேதப்படுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த மணி என்பவரது தோட்டத்திற்குள் புகுந்து குச்சிக்கிழங்கு மற்றும் மாந்தோப்பினை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் உதவியுடன் பட்டாசு வெடித்து யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே காவிரி ஆற்றில் இருந்து பாசனத்திற்கு செல்லும் பெருவளை வாய்க்கால் தலைப்பு பகுதியில் உள்ள மதகு பாலம் இடிந்து விழுந்தது. பல வருடங்களுக்கு பிறகு இந்த ஆண்டு குறுவை சாகுபடி பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் 4 மதகுகள் கொண்ட இந்த பழமையான பாலம் இடிந்து விழுந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்த பெருவளை வாய்க்காலில் பாசன வசதி பெறும் 19,500 ஏக்கர் விளைநிலங்களில் குறுவை சாகுபடி நடைபெறுமா என்ற கேள்வி விவசாயிகள் மத்தியில் எழுந்திருக்கிறது. மேலும் இந்த பாலம் இடிந்து விழுந்ததால் வாத்தலை வழியாக செல்லும் கல்லூர், செந்தக்கரை, சுத்தாம்பூர், நெய்வேலி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்னை நங்கநல்லூரில் புதிதாக கால் டாக்ஸி மற்றும் ஆட்டோ டாக்ஸி நிறுவனம் துவங்கப்பட்டது. ஓலா, ஊபர் போன்ற நிறுவனங்களால் தாங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த நிறுவனங்களை கண்டித்து பல இடங்களை நடத்தியும் போராட்டங்களை நடத்தியும் எந்த பயனும் இல்லாததால் ஏபிசி கால் டாக்ஸி என்ற நிறுவனத்தை தொடங்கியிருப்பதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இன்று ஏபிசி நிறுவனம் சென்னையில் சேவையை தொடங்கியிருக்காங்க. கூட்டமைப்பு சங்கங்கள் ஏற்கனவே வந்து பல கட்ட கலந்தாய்வு பண்ணி இந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட் செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அரசு அதிகாரிகளை ஓலா ஊபர் நிறுவனங்கள் சம்பந்தமாக வந்து கோரிக்கை வச்சோம்னாக்கா யாருமே கண்டுக்கிறது கிடையாது. ஓலா ஊபர் நிறுவனம் அப்படின்னு சொன்னாலே அதுவாப்பா அது வந்து அதெல்லாம் மேலிடும் அப்படின்ற அளவில் வந்து செயல்பட்டு இருக்காங்க. எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த 4 வருஷத்தில் 2 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சங்கங்களாக முன்னெடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அவங்க காதில் போய் விழலை. அதனால் மாற்று வழி எங்களுக்கு வேறு வழி இல்லைன்ற பட்சத்தில் மாற்று வழி நாங்களே ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படின்ற முடிவில் இந்த ஏபிசி நிறுவனம் ஓலா ஊபர் நிறுவனங்களை முற்றிலும் புறக்கணித்து
பொதுமக்கள் இந்த ஏபிசி நிறுவனத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.